நான் பல கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் கடந்து வந்த பொழுது தெரிந்து கொண்டிருக்கிற செய்தி என்னவென்றால் எந்த புத்தகத்தால் உன் மனம் கழுவப்பட்டு உன்னுடைய மனம் புது அகமாக மாறுகிறதோ அது புத்தகம் புத்தகத்தினுடைய செயல் என்னவாக இருக்கிறது என்பதை நான் சொல்லுகிறேன் ஒரே ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்துவிட்டு அப்படி மூடிவிட்டு போனீர்கள் என்றால் உங்கள் நிழல் உங்களை பின்தொடராமல் போகலாம் ஆனால் உங்கள் புத்தகம் உங்களை பின்தொடரும் நூலகத்துக்கெல்லாம் மன மருத்துவ நிலையம் என்று பெயர்வை எங்கள் உங்கள் மனதை மாற்றக்கூடிய மா மருந்தாக அது இருக்கும் என்பதை நான் சொல்லுகிறேன் ஐயாவின் எழுத்துக்களிலும் பேச்சிலும் வியந்தன சொற்களே கடைசியில் ஆச்சரியக்குறிவோடும் சொல்லாடலில் வல்லவர் ஐயா வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் என பன்முகத்திறமை கொண்ட உயர் எம்பி எம் பி நாதன் ஐயா அவர்களை சிறப்புரை அழைக்கின்றோம் அளிக்கின்றோம் வானாகி மண்ணாகி வலியாகி ஒலியாகி வானாகி மண்ணாக்கி வலியாகி ஒலியாக்கி வூணாக்கி உயிராக்கி உண்மையும் இன்மையுமாய் யான் எனதென்று அவனவனை கூத்தாற்று வானாகி நிற்கின்ற தெய்வ தமிழில் மயங்கி அதனால் ஏற்பட்ட பக்தி பரவசத்தில் சிக்கி தவித்து திக்குமுக்காடி நிற்கிற வல்லல் பெருந்தகைகள் அப்பரும் சுந்தரும் ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசும் சேக்கிழாரும் சீத்தலை சாத்தனாரும் பாம்பாட்டி சித்தனும் பல்லாயிரக்கணக்கான தமிழறிஞனும் வேண்டி வணங்கி தவமிருந்த காரணத்தால் காற்றாகி கலையாகி தலையாகி அகமாகி புறமாகி தவமாய குரலாகி நிலையாகி சிலம்பாகி கதையாகி நினைவில் ஒரு துதியாகி அவ்வைக்கு வாக்காகி பாரதிக்கு பாட்டாகி திக்கெங்கும் திரிந்து தீச்சுடர் போல் விரிந்து வேதமாய் பஞ்சபூதமாய் விஞ்ஞானமாய் விரிந்து கிடக்கிற ஞானத்தமிழ் இன்று வெள்ளக்கோவில் புத்தக கண்காட்சியில் உலா வருகிறது என்கின்ற மகிழ்ச்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன் அருமை நண்பர்களை இரண்டாம் நாளாக புத்தக கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது நான்காவது வருடமாக சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது வணக்கத்துக்குரிய ராஜ்குமார் அவர்களும் சந்தோஷ் அவர்களும் அருண் போன்றவர்களும் இதை கட்டமைத்து வழி வருகிறார்கள் முன்னிலை வகித்தும் வாழ்த்துரை வழங்கியும் அமர்ந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய ரவீந்திரன் அவர்களும் மகேஸ்வரன் அவர்களையும் குப்புசாமி அவர்களையும் ஆர்ஜி ராமேஷ் அவர்களையும் நான் வணங்கி மகிழ்கிறேன் எங்கள் உரைகளுக்கு பின்பாக நன்றியுரை நிகழ்த்த இருக்கின்ற அறக்கட்டளையினுடைய உறுப்பினர் கோபிகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய சிறுமிகு சிந்தனையாளர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் களமாட இருக்கிற மேடையிலே சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளுவது என்பது கொல்லர்கள் சந்தையில் இரும்பு விற்பது போன்றுதான் என்று எனக்கு தெரியும் அண்ணன் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் வாழ்த்துக்களை பெறக்கூடிய இடத்தில் நான் இருக்கிறேன் புத்தகம் குறித்து நான் இப்படி சிந்திக்கிறேன் நண்பர்களே ஒரு குறிப்பு சொல்லுகிறது புத்தன் போதிமரத்தில் ஞானமடைந்தான் ஞானமடைந்த மாத்திரத்திலேயே அவன் அரசமரத்தின் கீழ் அமர்ந்தான் என்கின்ற குறிப்பை எழுதாமல் அரசமரம் எனக்கு போதனை தந்த மரம் போதி மரம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிந்தனையாளனாக திகழ்ந்தான் அதனால் புத்தகன் புத்தனுடைய மனதுதான் புத்தகமாக இருக்கிறது என்று ஒரு குறிப்பு எனக்கு பாடத்திட்டத்திலே சொல்லிக் கொடுக்கப்பட்டது நான் பல கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் கடந்து வந்த பொழுது தெரிந்து கொண்டிருக்கிற செய்தி என்னவென்றால் எந்த புத்தகத்தால் உன் மனம் கழுவப்பட்டு உன்னுடைய மனம் புது அகமாக மாறுகிறதோ அது புத்தகம் புத்தகத்தினுடைய செயல் என்னவாக இருக்கிறது என்பதை நான் சொல்லுகிறேன் ஒரே ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்துவிட்டு அப்படி மூடிவிட்டு போனீர்கள் என்றால் உங்கள் நிழல் உங்களை பின்தொடராமல் போகலாம் ஆனால் உங்கள் புத்தகம் உங்களை பின்தொடரும் அது ஒரு காதலியாகவோ தந்தையாகவோ தாயாகவோ குருவாகவோ தெய்வமாகவோ தேவதையாகவோ சாத்தானாகவோ ராட்சசனாகவோ கண்டிப்பாக உங்களை அந்த புத்தகம் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்கிற செய்தியைத்தான் வழிபோக்கனாக நான் உங்கள் முன்வைக்கிறேன் புத்தகமே என்னை என்ன செய்ய போகிறாய் என்பது தலைப்பல்ல கேள்வி அது எனக்கான கேள்வி அல்ல உங்களுக்கான கேள்வி அல்ல அது சமூகத்திற்கான கேள்வி அந்த கேள்வியை நான் உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு போகிறேன் பள்ளி மாணவர்களிடத்தில் இந்த கேள்வியை எழுப்ப சொல்லி நீங்கள் அவர்களுக்கு கட்டளையிட்டு அவர்கள் மனதிலே இதை பரவ செய்யுங்கள் நான் ரொம்ப சாதாரணமாக சொல்கிற பாருங்க மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு படிக்கிற பொழுது பள்ளி பாடத்திட்டத்தில் எனக்கு ஒரு மனப்பாட பகுதி கொடுக்கப்பட்டு அந்த மனப்பாட பகுதியை நான் நன்றாக படித்து அதை அப்படியே ஒப்புவித்து தேர்ச்சி எழுதினால் நான் தேர்ச்சி பெறுவேன் என்பதற்காக ஒன்றை படித்தேன் இப்பொழுதும் எனக்கு அது ஞாபகம் இருக்கிறது உங்கள் இடத்திலே சொல்லுகிறேன் பாருங்கள் பாலும் பழமும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்கு தருவேன் கோலம் சி தூங்க தூமணி தூமணியனி எனக்கு சக்கத்தமிழ் மூன்றும் தா எல்ல கோவிலிலே நின்று நான் இப்படி சொல்லுகிறேன் இந்த பாடலை கடந்த பிறகு நான் ஐநூறு ஆயிரம் பாடல்களை படித்திருக்கிறேன் மனப்பாடம் செய்திருக்கிறேன் பல மேடைகளில் பேசியிருக்கிறேன் ஆனால் இந்த பாடல் என் மனதிலே பதிந்தது அளவிற்கு வேறு எந்த பாடலும் பதியவில்லை உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும் நீங்கள் மூன்றிலே நான்கிலே ஐந்தாம் வகுப்பிலே படித்த ஒரு பணப்பாட பகுதி உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கும் இதை நான் ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன் புத்தகத்தை நீங்கள் அப்படி வாசிக்க கற்றுக்கொண்டு விட்டால் அந்த புத்தகம் உங்களை என்ன செய்யும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் அப்படி வாசிக்க வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் நண்பர்களே இந்த ஜூலை பதினைந்திலே இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறது வடமொழி கலப்பு இன்றி தூய தமிழை தன் தோளிலே சுமந்து கொண்டு வீதியெங்கும் தமிழ் பரப்பிய என்னுடைய முப்பாட்டன் மறைமலை அடிகள் இன்றுதான் பிறந்தார் அடித்தட்டு குப்பனும் சுப்பனும் அவன் பெற்ற பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை தருவதற்கு யார் கையையும் ஏந்த அவர்கள் படிப்பதற்கு நான் பிச்சை எடுக்கிறேன் என்று சொன்ன கருப்பு மனிதன் கர்மவீரர் வீரர் காமராஜர் இன்றுதான் பிறந்தார் இந்த இரண்டு பெருந்தலைவர்கள் அவதரித்த திருநாளிலே இதோ கோயிலிலே பெருந்தகையாளர் பாரதி கிருஷ்ணகுமாரும் எம்பிநாதனும் வந்து உங்களிடத்திலே கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிறோம் நான் இப்படி சொல்றேன் பாருங்க மனிதனுடைய சிந்தனை என்பது என்னவென்றால் நமக்கு அரிச்சந்திர புராணம் ஒன்று சொல்லும் கட்டியவனின் கண்ணுக்கு தவிர வேறு யாருக்கும் சந்திரமதியின் தாலி என்னவாகும் தெரியாது கட்டியவனைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாத சந்திரமதியின் தாலியை போன்று ஆரம்ப காலத்தில் நான் என்ன சிந்திக்கிறேன் என்பதை யாருக்கும் தெரிவதில்லை யார் என்ன சிந்திக்கிறார்கள் என்பதை நான் தெரிந்து கொள்வதில்லை சிந்தனைகளை ஆவணப்படுத்துகிற பொழுதுதான் மனிதனிடத்தில் நாகரிகம் தோன்றியது நாகரிகம் தோன்றுகிற பொழுதுதான் மனிதனிடத்தில் மொழியினுடைய வளம் தோன்றியது மொழியினுடைய வளம் தோன்றிய பொழுதுதான் கவிதை தோன்றியது நாடகம் தோன்றியது இசை தோன்றியது கதை தோன்றியது இலக்கியம் தோன்றியது

இன்றைக்கும் ஆற்று படுகைகளிலும் மொழியினுடைய நாகரிகம் மொழியினுடைய தொன்மை மொழியினுடைய ஆளுமை மொழியினுடைய வளமை ஒளிந்து கொண்டிருக்கிறது அதை மீட்டெடுக்கிற அகழ்வாராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற பொழுது அதை குறித்து எனக்கு புத்தகங்கள் தானே கற்றுத்தர முடியும் புத்தகங்களை அப்படி போகிற போக்கிலே வாங்கி படித்துவிடக்கூடாது அண்ணன் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுடைய புத்தகளை நான் படிக்க வேண்டும் என்றால் அவருடைய ஒரு கதையையோ ஒரு கவிதையையோ அவருடைய ஒரு திரைப்படத்தினுடைய படித்துவிட்டு நான் கடந்து போய்விட முடியாது தொகுப்புகளை படிக்கக்கூடிய ஒரு திடமான சிந்தனை என்றைக்கு தமிழர்களிடத்தில் ஏற்படுகிறதோ அன்றைக்குத்தான் உங்களுக்குள் மாற்றம் விளையும் கிருஷ்ணகுமாரை படிக்கிறீர்களா கிருஷ்ணகுமாரனுடைய தொகுப்புகள் புத்தையும் நீங்கள் எடுத்து படிக்க வேண்டும் பாரதிதாசனை அப்படி படிக்க வேண்டும் பாரதியை அப்படி படிக்க வேண்டும் அண்ணா பாராளுமன்றத்தில் எழுதிய உரைகளை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் அம்பேத்கர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசிய உரைகளை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் பெட்டகம் பெட்டகமாக அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஏங்கல்சுனுடைய புத்தகம் உங்களை ஒரு நிமிடத்திலே புரட்டி போட்டு விடக்கூடிய புத்தகங்கள் ஆயிரம் ஆயிரம் இருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வழிபோக்கனாக நான் வந்து உங்களிடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் புத்தகம் எப்படி உருவானது என்று ஒரு பார்வை நான் பார்க்கிறேன் கழுகு பார்வையாக ஏழாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பாரோன் மன்னன் என்பவன் என்ன செய்தான் தெரியுமா தன்னுடைய வீரத்தை தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய கலையை தான் வேட்டையாடுகிற திறனை தான் மணந்த மங்கைகளை தான் பிடித்த நாட்டை தான் வென்ற மண்ணை விலங்குகளின் தோளிலே எழுதி வைத்தான் அவன்தான் முதலில் புத்தகம் எழுதுகிறான் விலங்குகளின் தோளிலே புத்தகம் எழுதினான் என்பது செய்தி அல்ல அப்படி எழுதப்பட்ட அந்த விலங்குகளின் எல்லாம் பாதுகாப்பாக ஒரு இடத்தில் வைத்திருந்தானே அந்த தான் அந்த அறிவார்ந்த மாமனிதன் எழுதினான் மனமருத்துவ நிலையம் என்று ஏதோ கோயிலில் இருந்து கொண்டு சொற்பொழிவாளராக நான் உங்களிடத்திலே ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் நூலகத்துக்கெல்லாம் மன மருத்துவ நிலையம் என்று பெயர் வையுங்கள் உங்கள் மனதை மாற்றக்கூடிய மா மருந்தாக அது இருக்கும் என்பதை நான் இங்கே சொல்லுகிறேன் அப்படி ஒரு பதிவு தமிழர்களிடத்தில் இருந்ததா அப்படி ஒரு பதிவு இந்திய மக்களிடத்திலே இருந்ததா என்று நான் எண்ணி எண்ணி பார்க்கிற பொழுது உங்களுடைய மொழியிலே நான் சொல்லுகிறேன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே மூத்த தோன்றிய என் தமிழ் மொழியில் அப்படி இருந்ததா என்றால் தன் சிந்தனைகளை பதிவு செய்வதற்கு அவன் தேடி 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 ஒரு இடத்திலே வந்து நின்றான் நண்பர்களே அதுதான் ஓலைச்சுவடி இந்த ஓலைச்சுவடியை குறித்து எழுநூறு பக்கங்களில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் உங்களுடைய உணர்வுகளை கொஞ்சம் நேரம் இனிமையாகும் கொஞ்சம் நேரம் வெறுமையாகும் கொஞ்சம் நேரம் கோபமாகவும் கொஞ்ச நேரம் சோகமாகவும் கொஞ்ச நேரம் கொன்றுவிட துடிக்கின்ற பேராண்மையுடன் எழுந்து நிற்க வைக்கிற புத்தகமாக அது இருக்கிறது நான் சிறு சிறு செய்திகளை மட்டும் உங்களிடத்திலே சொல்லிவிட்டு போகிறேன் ஓலைச்சுவடையிலே தன்னுடைய வரலாற்றை தன்னுடைய சொல்லாடலை தன்னுடைய இலக்கிய திறமையை தன்னுடைய கவிதையை தன்னுடைய தெய்வத்தை தன்னுடைய வேற்றதை ஆடுதலை எல்லாம் அப்படியே பதிவு செய்து கொண்டே வந்திருந்தான் அல்லவா தமிழன் என்னவாச்சு தெரியுங்களா ஆதிகாலத்தில் ஆவணப்படுத்தி வைக்கப்பட்ட அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் அழிப்பதற்காக ஒரு அரசியல் நடந்திருக்கிறது அந்த அரசியல் எதுவென்று தெரிய வேண்டுமென்றால் நீங்கள் புத்தகங்களை வெறும் வார்த்தைகளாக படிக்கக்கூடாது வார்த்தைகளுக்கும் வரிகளுக்கும் இடையே சில மௌனம் இடையோழிக்கொண்டே இருக்கும் அந்த மௌனத்தினுடைய மொழியை அறிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கும் புத்தகத்துக்கும் ஒரு காதல் மொழி வரும் நீங்களும் புத்தகனும் காதலர்களாக மாறிவிடுவீர்கள் அப்பொழுது இந்த உலகத்திலே நீங்கள் எதை வெல்ல வேண்டுமோ அதற்கான பாதையை உங்களுக்கு அந்த புத்தகம் தரும் என்ன செய்வான் ஆடிப்பெருக்கு வந்ததுன்னா உன் வீட்டுல இருக்கிற தருதரம் எல்லாம் போவோம் தீமை எல்லாம் போயிடும் வீட்டுல இருக்கிற ஓலைச்சுவடி எல்லாம் எடுத்து என்ன செய்யணும் எடுத்துட்டு போய் ஆத்துல போட்டுருனோம்னு சொன்னாங்க இது திட்டமிட்டு தமிழர்களினுடைய வரலாற்று பதிவுகளை இலக்கியங்களை அழிப்பதற்காக அன்றைக்கு நடத்தப்பட்ட அரசியல் சூது ஒரு திராவிட சிந்தனையாளன் இப்படி பதிவு செய்கிறான் நண்பர்களே ஆற்றிலே அடித்துச் செல்லப்பட்ட ஓலைச்சுவடிகள் கரையோரங்களில் ஒதுங்குகிற பொழுது அந்த வல்லாதிக்க மனிதர்கள் குளிப்பதற்கு தங்கள் முதுகை தேய்த்து கொள்வதற்கு அந்த ஓலையை பயன்படுத்தினார்கள் அவர்கள் வளர்த்த மிருகங்களை குளிப்பாட்டுவதற்கும் அந்த ஓலைகளை பயன்படுத்தினார்கள் என்று என் முப்பாட்டன் வளர்த்த தமிழ் தொன்மை நிறைந்த மொழி என்று சொல்லுகிற தமிழ் செம்மொழி என்று இன்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற தமிழ் பொதிகை மலை உச்சியிலிருந்து தவழ்ந்து வருகிறது என்று பாராட்டுகிற தமிழ் பரமம்சருக்கும் தந்தை பெரியாருக்கும் வாய்த்த தமிழ் தந்தை பெரியாரால் விமர்சிக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட தமிழ் யார் வேண்டுமானாலும் விமர்சித்து விட்டு போய்விடலாம் மொழியை ஒழுங்குபடுத்துகிற பேராற்றல் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் அதை கேள்வி கேட்கிற உரிமை இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டியவன் இந்த மண்ணில் பிறந்த தந்தை பெரியார் அதையும் நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும் அப்படி ஒழிச்சானா அடுத்து என்ன செய்வானா போர் நடக்கும் அந்த போருக்கு வருகிற குதிரைப்படை வீரர்கள் எல்லாம் அந்த குதிரையை குளிப்பாட்டுவதற்கு தண்ணி கொதிக்க வைப்பதற்கு நம்முடைய ஓலைகளை தான் விறகு கட்டைகளாக பயன்படுத்தினார்கள் இன்னும் ஒரு கொடுமை சொல்லுகிறேன் நீ அகநானூறு வைத்திருக்கலாம் புறநானூறு வைத்திருக்கலாம் திவ்ய பிரபந்தம் வைத்திருக்கலாம் தேவாரம் வைத்திருக்கலாம் திருவாசகம் வைத்திருக்கலாம் ஔவையாரனுடைய ஆத்திச்சுடியை வைத்திருக்கலாம் வல்லுவனுடைய பாட்டை வைத்திருக்கலாம் பாரதியினுடைய பாட்டை வைத்திருக்கலாம் நான் இப்படி சொல்லுகிறேன் பாருங்கள் ஒரு தமிழன் ஒரு எழுத்தை ஒலைச்சுவடையிலே எழுதிவிட முடியாத அளவிற்கு ஒரு சூதான அரசியல் காலத்தில் தான் தமிழ் மீண்டு வந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற பொழுது தான் தமிழின் மீது பற்று உங்களுக்கு வரும் என்பதற்காக சொல்லுகிறேன் அனல்வாதம் புனல்வாதம் என்று இரண்டை வைத்தான் நான் போய் ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டு போய் இது பாருங்க ஒரு பாட்டை எழுதியிருக்கிறேன் அப்படியா அந்த பாட்டு உண்மையான பொருள் உள்ள பாடலாக இருந்தால் அதில் எந்த விதமான சொற்சுவை குறைவாக இருந்தாலோ அது ஆற்றிலே அடித்துச் செல்லப்பட்டு விடும் ஆகவே அதை நீ ஆற்றிலே விடு அது உன்னை நோக்கி வந்தால் அது நல்ல பாட்டு என்று சொன்னான் எந்த ஓலை புனல்வாதத்திற்கு தப்பிக்கும் இன்னும் ஒரு வழி செய்தான் நீ எழுதிய பாட்டில் இருக்கிறதா என்று நான் பார்க்க வேண்டும் நெருப்பிலே போடு அனல்வாதம் நான் இவ்வளவு வேதனையோடு இதை சொல்லுகிறேன் என்றால் கடல் தமிழிலே நமக்கு மிஞ்சி நின்றது ஒரு அளவு தமிழ்தான் நம் முப்பாட்டன்கள் வளர்த்து எடுத்த அந்த கடலளவு தமிழிலே நமக்கு மிஞ்சி இருந்தது துளியளவு தமிழ்தான் அந்த துளியளவு தமிழிலே தான் நாம் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் ஆனால் அந்த தமிழ் வளர்த்த நாகரிகம் ஆனால் அந்த தமிழ் வளர்த்த பிரம்மாண்டம் கலாச்சாரம் பண்பாடு இன்றைக்கு எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் வெறும் அகழ்வாராய்ச்சிகளை தினத்தந்தியிலும் தினமணியிலும் பார்த்துவிட்டு புரட்டி போட்ட காகிதத்தை பழைய பேப்பர்காரனுக்கு போட்டுவிட்டு போய்விடுவதிலே உங்கள் சிந்தனை வளராது அந்த அகழ்வாராய்ச்சியின் நோக்கம் என்ன ஏன் அந்த அகழ்வாராய்ச்சி நிறுத்தப்படுகிறது நிறுத்தப்பட்ட பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களினுடைய காலம் என்ன அந்த காலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற குறியீடு என்ன அது குறியீடு சொல்லுகிற தமிழனின் தொன்மை என்ன என்று கேள்வி கேட்கிற விவாதம் செய்கிற பட்டின பூதங்கள் இந்த நாட்டிலே உருவாக்கப்பட வேண்டும் தமிழன் பூதங்களை அமைத்தான் பட்டின பூதங்களை அமைத்தான் சதுக்க பூதங்களை அமைத்தான் பட்டிமன்றங்களை அமைத்தான் விவாத அரங்குகளை வைத்தான் நீதி அரங்கங்களை வைத்தான் தமிழ் அன்று தழை தோங்கியது சம தப்பி வந்தது பௌத்த இடத்திலிருந்து தப்பி வந்தது சைவ வைணவ சண்டைகளிலிருந்து மீண்டு வந்தது செந்தமிழாக செம்மொழியாக இதோ உன்னிடத்தில் இருக்கிறது காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் புத்தகமேணி என்னை என்ன செய்யப் போகிறாய் என்ற கேள்வி நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் தமிழக அரசு இன்றைக்கு ஒரு காரியம் செய்திருக்கிறது நண்பர்களே சர்வதேச புத்தக திருவிழா என்று ஒன்றை கட்டமைத்து பிற மொழியில் இருக்கிற புத்தகங்களை எல்லாம் தமிழ் மொழியிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ஒரு திட்டம் வகுத்திருக்கிறது அதற்காக அரசுக்கு பாராட்டு போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது இது ஏதோ ஒரு பாதையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த வேகத்தை கூட்டக்கூடிய வேலைகளை தமிழறிஞர்களும் தமிழார்வர்களும் வாசகர்களும் செய்ய வேண்டும் என்பதை நான் இங்கே கோரிக்கையாக வைக்கிறேன் புத்தகம் நான் இப்படி சொல்லுகிறேன் பாருங்கள் இந்த கூட்டத்திற்கு வருகிற பொழுது நான் ஒரு கவிதையை படித்து கொண்டே வந்தேன் நான்கு வரி கவிதை தான் ஆனால் என்னுடைய இளமை காலத்தையும் இறந்து போன என் தந்தையையும் என் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி கொஞ்சம் நேரம் என்னை உருட்டி புரட்டி அசைவற்று செய்துவிட்டது அந்த புத்தகம் நாலே வரி தான் நான் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன் பாருங்க எனக்கு அப்பா அம்மா கிடையாதுங்க இந்த கவிதை என்னை எப்படி பாதித்ததுங்கிறதுக்காக நான் அந்த முன்னுரையை சொல்லுகிறேன் அந்த கவிஞன் எழுதுகிறான் அப்பா இறந்த வழி வழிகாட்டுகிறார் அலமாரியில் புத்தகங்கள் என் இறந்த அப்பா இன்னும் வழிகாட்டுகிறார் அலமாரியில் புத்தகங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே என் கண்ணுக்குள்ளே என் தந்தை வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என் கண் முன்னே நாற்பது வருடங்களுக்கு முன்பான காட்சி படமாக விரிகிறது என்னை கைப்பிடித்து என் தந்தை பள்ளிக்கூடத்துக்கு அழைத்துச் செல்லுகிறார் என் தந்தையின் முதுகிலே நான் சவாரி செய்கிறேன் என் தந்தை எனக்கு புத்தகம் வாங்கி தந்திருக்கிறார் அவையினுடைய புத்தகமும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வள்ளுவனுடைய புத்தகமும் பாரதியும் தாசனும் என் வீட்டு அலமாரியிலே இருக்கிறார்கள் அந்த புத்தகத்தை படித்துவிட்டு தான் என்று நான் கோவிலிலே பேசுகிறேன் நன்றியப்பா என்று என் அப்பனின் காலை கட்டி பிடித்து அழுவதற்கு இந்த கவிதை எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்றால் புத்தகம்தான் உங்களுடைய மனதை செழுமைப்படுத்தும் புத்தகங்கள் தான் உன் மரபுகளை மீண்டும் உங்களுக்குள் கொண்டு வரும் புத்தகம்தான் உங்கள் குடும்பத்தினுடைய உறவுகளை கட்டி பிணைத்து இணைத்து உனக்கும் அப்பனுக்கும் மாத்தாளுக்கும் பாட்டனுக்கும் பாட்டிக்கும் அக்காளுக்கும் தங்கைக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் இருக்கின்ற உறவை அணைத்து செல்லுகின்ற பாலமாக புத்தகம் இருக்கிறது புத்தகம் இதைத்தான் செய்யும் குடும்ப உறவை மேம்படுத்திக் கொண்டே வரும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன் நண்பர்களே நான் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சாலையில் ஒரு வித்தைக்காரன் வந்து ரெண்டு பக்கமும் கம்பு கட்டி மெல்லிய ஒரு கம்பியை கட்டிட்டு அந்த கம்பி மேலே நடப்பான் நாங்கள்லாம் அது சின்ன வயசில் நான் நண்பர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்போம் ஐயோ விழுந்து விட போகிறானோ என்கிற ஏக்கம் ஒரு கண்ணிலும் விழுந்து விடவே மாட்டான் என்கின்ற நம்பிக்கை ஒரு கண்ணிலுமாக கலவரத்தோடு அவனை பார்த்து கொண்டிருப்போன் இங்கிருந்து அந்த பக்கமும் அங்கிருந்து இந்த பக்கமாக அந்த ஒற்றைக் கம்பியிலே அவன் நடந்து கொண்டே இருப்பான் எவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோன்னு தெரியாது வீட்டுக்கு வந்து நான் என் அப்பாவிடத்திலே சொல்லுவேன் அப்பா அது எப்படி சாத்தியமாகிறது ஒரு கம்பியின் மேல் ஒருவன் நடக்கிறானே அது எப்படி சாத்தியமாகிறது என்று நான் என் தந்தையிடத்தில் கேட்டபொழுது அன்றைக்கு என் தந்தை சொன்னார் கவனம்தான் எல்லாவற்றையும் சாத்தியப்படுத்துகிறது என்று இதோ இந்த மேடையிலே நான் சாட்சியம் சொல்லுகிறேன் அன்றைக்கு எனக்கு கவனம் என்ற சொல்லுக்கு பொருள் தெரியாது